எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி செஸ் மெடிசின் 2வது வருஷம் பயிற்சி மருத்துவராக இரவு நேர பணியில் இருந்தாங்க. இந்த பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை கொடூரமாக பண்ணி கொன்னுட்டாங்க. பிடிபட்ட குற்றவாளி சஞ்சய் ராய் போலீஸ் கிட்ட சொல்றான், அதான் பிடிச்சிட்டீங்கல்ல தூக்குல போடுங்கன்னு. தெனாவெட்டா திமுறா. சஞ்சய் ராய் வேலை பார்த்தது காவல்துறையில தான். போலீஸ்லயே வேலை பார்த்த ஒருத்தன் ஒரு பெண் மருத்துவரை கொன்னிருக்கான், ரேப் பண்ணிருக்கான். சஞ்சய் ராய எப்படி பிடிச்சாங்க? இந்த கொடூரத்தை பண்றதுக்கு முந்தின நாளும் பிந்தின நாளும் அவன் என்ன பண்ணா? பெண் மருத்துவரோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட். இடது கால் எலும்பு உடைஞ்சிருக்கு, கழுத்து எலும்பு உடைஞ்சிருக்கு, வலது கையில மோதிர விரல்ல காயம், நகங்கள்ல காயம், மொத்தத்துல அந்த பெண்ணையே சதைச்சிருக்கான் அந்த மிருகம். பெண் மருத்துவருக்கு வயசு 31. கல்கத்தால இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை ஆர்ஜி கார் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இங்க எம்டி 2வது வருஷம் படிக்கிறாங்க. அதாவது எம்பிபிஎஸ் படிச்சாலும் சரி எம்டி படிச்சாலும் சரி கடைசி வருடம் அவங்களுக்கு ட்ரைனிங் பீரியடு. ஸோ இந்த பெண் மருத்துவரும் அந்த அரசு மருத்துவமனையில் இரவு நேர டியூட்டியில் இருக்காங்க. அப்போதான் இந்த சம்பவம் கடந்த வியாழக்கிழமை அதிகாலையில் 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே நடந்திருக்கு. இறந்து போன பெண் 2 மணி வரைக்கும் அவங்களோட டியூட்டியை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா ராத்திரி 2 மணிக்கு அவங்க கூட வேலை செய்கிற எல்லா டாக்டர்ஸும் சேர்ந்து சாப்பிட்ருக்காங்க. அப்போ அவங்க ஒலிம்பிக் கேம்ஸ் பார்த்துட்டு அந்த விளையாட்டை பற்றி எல்லாருமே நல்லா பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமே ஆளுக்கு ஒரு பக்கம் போயிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி பயிற்சியில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு அரசு மருத்துவமனைகளில் அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு எந்த ஒரு தனிப்பட்ட வசதியும் இருக்காது. ஸோ ஆளுக்கு கிடைச்ச இடத்துல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது வழக்கமாக இருந்திருக்கு. ஸோ இந்த பயிற்சி மருத்துவர் அந்த அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு 4வது மாடிக்கு போயிருக்காங்க. அங்கே இருக்கிற செமினார் ஹாலில் போய் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு தூங்கியிருக்காங்க. காலையில் நேரமாகியும் அவங்க எழுந்து வரல அப்படின்னோடனே அவங்க கூட படிக்கிற இன்னொரு பயிற்சி டாக்டர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. போய் பார்த்த டாக்டருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அந்த செமினார் ஹாலில் அரை நிர்வாணமாக ரத்த கலரியாக கிடந்திருக்காங்க அந்த பெண் மருத்துவர். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்த டாக்டர்ஸ் மட்டுமில்லை, காவல்துறையினரே அதிர்ந்து போயிருக்காங்க. தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து செக் பண்ணியிருக்காங்க, யார் அந்த செமினார் ஹாலுக்குள்ளே போனா அப்படின்னு சொல்லி. ஆனால் செமினார் ஹாலுக்குள்ள சிசிடிவி கேமராவும் சரி அந்த காரிடரில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவும் வேலை செய்யாமல் இருந்திருக்கு. அதில் எந்த பதிவுகளுமே இல்லையா. காரிடருக்கு வெளியில் யார் அந்த நேரத்தில் உள்ளே போனா அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் பயங்கர ஷாக்காக இருந்திருக்கு. ஏன்னா அந்த பாதையில் அந்த நேரத்தில் உள்ளே போனது காவல்துறையில் வேலை பார்க்குற ஒருத்தர். அவன் பேர் சஞ்சய் ராய். அவன் காவல்துறையில் வேலை பார்த்தாலும் அரசு துறைக்கு கீழே வரமாட்டான். வெளியில இருந்து ஹோம் கார்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது சிலர் தன்னார்வலர்களா காவல்துறையில போஸ்டிங்ல இருப்பாங்க. அவங்களுடைய சம்பளம் அப்படிங்கிறது குறைவு தான், ஆனா அவங்க காவல்துறைக்கு உதவி செய்யற பல வேலைகளை செய்வாங்க. அப்படித்தான் அந்த அரசு மருத்துவமனையில வெளியில இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் பூத், அந்த பூத்ல இவன் டியூட்டி பார்த்திருக்கான். அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு பாதுகாப்பா செயல்படுறதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜில் இந்த சஞ்சய் ராய் உள்ளே போகும்போது ப்ளூடூத் போட்டிருக்கான், ஆனால் வெளியில் வரும்போது ப்ளூடூத் இல்லை. இதை நோட் பண்ண போலீஸ் அந்த செமினார் ஹாலில் சம்பவம் நடந்தப்ப என்னென்ன பொருட்கள்லாம் கிடச்சிது அப்படின்னு தேடும்போது அந்த பொண்ணு பக்கத்தில் அந்த உடஞ்ச ப்ளூடூத்தோட ஒரு பீஸ் இருந்திருக்கு. அந்த உடஞ்ச பீஸோட கலரும் சஞ்சய் ராயோட ப்ளூடூத்தும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. காவல்துறைக்கு இது ஒரு துப்பா கிடைச்சிருக்கு. அப்புறம் சஞ்சய் ராயை பிடிச்சி அவனோட வீட்டுக்கு போய் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜில் சஞ்சய் என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு செமினார் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்தானோ அதே ட்ரெஸ்ஸை துவைச்சி காய போட்டிருக்கான். அவன் வீட்டு வாசலில் கலட்டி போட்டு அவனோட ஷூவில் ரத்தக்கரை இருந்திருக்கு. அந்த ரத்தத்தையும் உடனே பரிசோதனைக்கு லேபுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த ரத்தமும் இறந்து போன பெண் மருத்துவருடைய அந்தரங்க உறுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ரத்த மாதிரியும் ஒரே ரத்தம். அப்புறமா சஞ்சய் கிட்ட பயங்கரமா விசாரணை பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு அந்த குற்றத்தை அவனே ஏத்துக்கிட்டு இருக்கான். ஆமா நான் தான் பண்ணேன், இப்போ என்ன என்னை பிடிச்சி தூக்கில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போலீஸ் கூட அவன் நடந்து போற அந்த காட்சியை பார்க்கும்போது உண்மையிலேயே எல்லாருக்கும் வயிறு எரியும். ஏன்னா இவ்வளோ பெரிய குற்றத்தை பண்ணியிருக்கோமேனு கொஞ்சம் கூட அவனுக்கு ஒரு கில்ட்டே இல்லை. அவனும் ஏதோ போலீஸோட போலீஸாக கை கோர்த்து நடந்து போகிறான். ஒரு குற்றவாளியை கூட்டிகிட்டு போகிற மாதிரியே அந்த காட்சிகள் இல்லை பார்க்கும்போது. ரொம்ப கொடுமையாக இந்த சம்பவத்தை பண்ணிவிட்டு சஞ்சய் வீட்டில் போய் தூங்கியிருக்கான். தூங்கி எந்திரிச்சு பொறுமையாக அந்த துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் அடுத்த வேலையை பார்க்க போயிருக்கான். இவனை பற்றி சொல்லும்போது இவனுக்கு ஏற்கனவே 4 முறை கல்யாணம் நடந்திருக்கு. 3 மனைவிகளும் இவன் கூட வாழ முடியாமல் இவன் வேண்டான்னு விட்டுட்டு போயிருக்காங்க. 4வது வந்த மனைவி கேன்சரால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க. இவனுடைய திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது 4 திருமணமும் ஃபெயிலியர் தான். ஒரு தன்னார்வலரா காவலரா ஒருத்தன் வேலை பார்க்க வர்றான் அப்படின்னா கண்டிப்பா அவன்
அவனை பத்தின பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது தான் இந்த இடத்துல தெரியுது. இவனை விட்டுட்டு நாலு பெண்கள் போயிருக்காங்க அப்படின்னா தப்பு யார் மேல? அப்போ இப்படியாப்பட்டவனை அந்த வேலையில சேர்க்கலாமா என்னங்கிறது எவ்வளவு முக்கியமா பரிசோதிச்சிருக்கணும். சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரத்துல 3 to 6 மணி அளவுல நடந்திருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி திங்கள் டு வியாழக்கிழமை போலீஸ் வெல்ஃபேர் மீட்டிங் நடந்திருக்கு. அதுல சஞ்சய் கலந்துகிட்டு இருக்கான். வியாழக்கிழமை காலையில அந்த அரசு மருத்துவமனையில ஒரு புறநோயாளிய சேர்க்கறதுக்காக அட்மிஷன் வாங்கி கொடுத்திருக்கான். அதே வியாழக்கிழமை ராத்திரி 11 மணிக்கு அந்த நோயாளிக்கு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் இவன் தான் பண்ணி கொடுத்திருக்கான். அதுக்கப்புறம் நைட் 1 மணிக்கு இன்னொரு நோயாளிக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஏற்பாடுகளையும் மருத்துவமனைக்குள்ள போய் செஞ்சு கொடுத்திருக்கான். அப்புறம் அந்த நோயாளியோட ஒரு உறவினர் அவர் கூட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே உட்கார்ந்து மது குடிச்சிருக்கான். குடிச்சிட்டு முழு போதையில அந்த அரசு மருத்துவமனையோட 4வது மாடிக்கு நெஞ்சக பிரிவுக்கு போயிருக்கான். அங்க நோயாளிகள் பிரிவுக்கு விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செமினார் ஹாலுக்கு போய் இந்த பெண் மருத்துவருக்கு இவ்வளோ பெரிய கொடுமையை பண்ணியிருக்கான். அட்டாப்சி ரிப்போர்ட்ல இருந்து காவல்துறையும் டாக்டர்களும் இன்னொன்னையும் சொல்றாங்க. அதாவது இவன் கொன்னுட்டு தான் அந்த பொண்ணை ரேப்பே பண்ணியிருப்பான் அப்படின்னு. சஞ்சய் ராயோட போன் எடுத்து செக் பண்ண போலீஸ் சொல்ற இன்னொரு விஷயம், அந்த போன்ல ஃபுல்லா ஆபாச வலைத்தளங்களை தான் இவன் கடைசியா பார்த்துட்டு இருந்திருக்கான். சஞ்சய் ஒரு குடிகாரனா இருந்திருக்கான், போன் அடிக்டாவும் இருந்திருக்கான். இதெல்லாம் இன்னைக்கு ஒரு பெண் மருத்துவரோட பலவந்தம் பிளஸ் கொலையில போய் முடிஞ்சிருக்கு. அந்த மருத்துவரோட அப்பா அம்மா எவ்வளவு கடவுகளோட அவங்களை டாக்டருக்கு படிக்க வச்சிருப்பாங்க. படிக்கிறது மட்டும் ஈஸியாங்க, எவ்வளவு கஷ்டம். 5 வருஷம் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து அதுக்கப்புறம் ட்ரைனிங் 1 வருஷம், திருப்பி நீட் மாதிரியான பல தேர்வுகளை எழுதி தான் அவங்களுக்கு எம்டி சீட்டே கிடைக்குது. திருமணம் அப்படிங்கிற கனவுகளெல்லாம் தள்ளி வச்சுட்டு மருத்துவம் படிக்கணும், சேவை பண்ணணும், இப்படி பல கனவுகளோடு இருந்திருக்காங்க அந்த பெண் மருத்துவர். அந்த பெண் மட்டும் இல்லை, அங்கே ஒட்டுமொத்த அந்த குடும்பத்தோட கனவையே இந்த சஞ்சய் குடிகாரன் அழிச்சிட்டான். சஞ்சய்க்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுத்த சம்பளம் 12,000. இது பத்தாதுன்னு சொல்லி அவன் அந்த ஹாஸ்பிட்டல்ல யாராவது பேஷண்ட் வந்தாங்க அவங்களுக்கு அட்மிஷன் போடணும் உள்ளி ஒர்க் பண்ணியிருக்கான். இவன் கமிஷன் வாங்கிட்டு இவனோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த நோயாளிகளை அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுருக்கான். இதுவே தப்பு தானே? சஞ்சய் கொல்கத்தா போலீஸ்னு சொல்லி, அதாவது கேபின்னு சொல்லி போலீஸ் அப்படிங்கிறத போட்டு ஒரு டிஷர்ட் போட்டுட்டு தான் எப்பயுமே அங்கே நடமாடுவானா. அவனோட வண்டியிலையும் கொல்கத்தா போலீஸ்னு எழுதியிருப்பானா. இவன் ஒரு தன்னார்வலராக காவல்துறையில் வேலை செய்கிறான் அப்படிங்கிறது கூட வேலை செய்கிற நிறைய போலீஸ்க்கே தெரியாதான். இவன் நிஜ போலீஸ் அப்படின்னே நம்பிட்டு இருந்திருக்காங்க. 2012 நிர்பயா வழக்கை நம்ம கடக்கும் போது குற்றவாளிகளுக்கு உடனே தண்டனை கிடைக்கணும் நிறைய சட்ட திருத்தங்கள் எல்லாமே கொண்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கு 2024 இன்னும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதுவும் இந்த மருத்துவருடைய இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இதெல்லாம் படிக்கும் போது கேட்கும் போது ரொம்ப கொடுமையா இருக்கு. எவ்வளவு மிருகத்தனமான ஒருத்தனாலதான் இப்படி பண்ண முடியும்? சட்டத்துல தண்டனை உடனே பப்ளிக்கா கொடுக்கும் போது மட்டும்தானே இதெல்லாம் மாத்த முடியும். எல்லாரும் கேட்கறது இதுதான், தண்டனைய உடனே கொடுங்க, உடனே கொடுங்க, அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க, அப்பதான் இந்த குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறது. இன்னைக்கு சாட்சியமும் ஆதாரமும் சஞ்சய் ராய் குற்றவாளி அப்படின்னு சொல்றதுக்கு உடனே கிடைச்சிருக்கு. ஆனா இந்த வழக்கோட தீர்ப்பு எப்ப கிடைக்கும், எப்ப சஞ்சய் ராய்க்கு தண்டனை அப்படிங்கறத அறிவிப்பாங்க, எத்தனை நாள், உடனே அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணை பெற்றவங்களுக்கும் நியாயம் கிடைக்குமா? இப்போ கொல்கத்தா மருத்துவமனையில் அங்கே வேலை செஞ்ச டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே வந்து கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி ராத்திரி போராட்டம் பண்ணுறாங்க, பகலில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, வேலை நிறுத்தம் பண்ணுறாங்க. எமர்ஜென்சிக்கு சில டாக்டர்ஸ் மட்டும் வேலை செய்கிறாங்க, மற்ற எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. நோ சேஃப்டி நோ டியூட்டி அப்படின்ற பதாகைகளை வச்சுட்டு அவங்க எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா நாங்கள் எப்படி வேலை செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நியாயம்தானே? அவங்களுக்கு என்ன பதில் இந்த அரசாங்கம் சொல்ல போகுது? அவங்களுக்கான பாதுகாப்புக்கு என்ன செஞ்சு கொடுக்க போறாங்க? ஒரு பெண்ணையும் ஒரு பெண்ணோட ஆடையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற இந்த சமூகம், இந்த வன்கொடுமைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? கல்கத்தாவோட சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி கண்டிப்பா குற்றவாளி, குற்றம் நிரூபிக்கப்படும் போது தூக்குல கூட போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கால்வாசி பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குடி போதை அதுக்கப்புறம் தான் நடந்ததா கருத்து கணிப்பு சொல்லுது. அப்போ இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? இந்த மாதிரியான கொடூரமான சம்பவங்களை எப்பயும் போல பேசி பேசி கடக்குறோமோ, இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு மனசு துடிக்குது, கனமா இருக்கு. ஆனா தீர்வு